ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலா சொல்ல ரெசிபீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரைஸ் களி இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரே சைட் டிஷ் அதாவது மட்டன் குழம்பு அதை வந்து நாம மொச்சப்பருப்பு அதாவது பிதுக்கின மொச்சப்பருப்பு சேர்த்து செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பிதுக்கின மொச்சப்பருப்பு அதோட மட்டன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல நாம வந்து மசாலா அரைச்சிக்கணும் அதுக்கு வந்து நான் ஒரு மூடி தேங்காவை இந்த மாதிரி பீசஸை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் இஞ்சி ஒரு துண்டு கொஞ்சம் பெரிய துண்டாக எடுத்து துண்டு பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஆறு லவங்கம் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு முழு பூண்டு பெருசு உரிச்சு வச்சுருக்குது அதையும் போட்டுக்கிறேன் அதோட ஒரு தக்காளி ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்குது கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சிட்டு கடைசியாக சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் இன்னும் ஒரு ரவுண்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும் இப்போது மசாலா பொருட்கள் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதோட மிளகாத்தூள் தனியாத்தூளும் சேர்த்து அரைச்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் காஞ்சதோ அதில் ஒரு ஆர்க் அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் இப்போ சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மட்டன் அரை கிலோ இருக்கு அதை இதில் போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா நிறம் மாற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் மேலெல்லாம் வந்து வெள்ளை நிறத்தில் மாறணும் அது வரைக்கும் இது எண்ணெயில் வதக்கணும் A few minutes later இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா நிறம் மாறிட்டு இருக்குது இதுக்குள்ள வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்காமல் கொஞ்ச நேரத்துலேயே கலந்து விடுங்க ஏன்னா எண்ணெயில் தேங்காயில் இருக்க எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரக்கூடாது இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக விடணும் ஏன்னா நம்ம வந்து அடுத்து பிதுக்கின மொச்சப்பயிரை இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்போ வந்து அது ரொம்ப கட்டியாயிடும் அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ நாம் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுடலாம் இன்றைக்கி நான் பிதுக்கின பருப்பு வந்து 3/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் 1/2 கப் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதோட நான் வந்து வெறும் பட்டை லவங்கம் மட்டும்தான் வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சோம்பு கசகசா இல்லாட்டி கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் இது இருந்தால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும்னு இல்லை இந்த மாதிரி வாசனை பொருட்கள் இல்லாமல் வெறும் பட்டை லவங்கம் சேர்த்தா கூட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது வெயிட் போட்டு மொத்தம் 3 விசில் வர வரைக்கும் இதில் வேக விடணும் அடுத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து 3 விசில் ஆயிட்டிருக்கு இது கேஸில் ரிலீஸ் ஆகட்டும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம மொச்சப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு அடுத்து மட்டன் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு தடவை மட்டன் வெந்துட்டுருக்கு இப்போ வந்து இதில் நம்ம பிதுக்கி வச்சுருக்க மொச்சப்பயிர் 3/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை சேர்த்துட்டு திரும்பவும் ஸ்டவ்வை ஆன் பண்ணோம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க விடணும் இது வந்து ரொம்ப நேரம் கொதித்தாலும் இந்த பயிரெல்லாம் வந்து ரொம்ப வெந்து கொழ கொழன்னு ஆகிடும்
அப்ப இருக்குறதே தெரியாது. 5 நிமிஷத்துக்குள்ள இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னா மொச்ச பருப்போட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இத சர்வ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம